மெல்லக்கூடிய வெயிட் வந்து ஸோ ஃப்ரைடேவோட செகண்ட் ஹாஃப் வ்ளாகும் சாட்டர்டேவோட ஃபுல் டே ரொட்டின் வ்ளாகும் பார்க்க போறீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் கைகறிகாரங்க விக்கிறது, பூக்காரங்க விக்கிறது, தண்ணீர் அரிகாரங்க வர்றது, ஆட்டோ ஓடுற சவுண்டு, நாய் கொலைக்கிறது எல்லாம் நடக்கும். என் கிரகம் வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபன்காக தான் சொல்கிறேன். எனிவே ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, நான் சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரைடே போட்ட கோலமே பளிச்சுன்னு இருந்தது. ஸோ அதை கலைக்க மனசு வரல, அதனால அப்படியே விட்டுட்டேன். பூவும் நல்லா மங்களகரமாக அழகாக பளிச்சுன்னு இருந்தது, விட்டுட்டேன். வாசலில் அந்த மேட்டு தான் நான் புதுசாக வாங்கியிருந்தேன். இப்போ பாடி சரவணா ஸ்டோர்ஸில் என்ன வாங்கியிருந்தீங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுதான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஹாலில் இருக்கக்கூடிய வாலுக்கு ஃபர்னிச்சருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மேட்டும், அண்ட் பெட்ரூமில் வந்து இந்த ஒயிட் கலர் தான் பெயிண்ட்ன்றதுனால ஒயிட் போக வேண்டாம், கிரேவும் போக வேண்டியா, லைட்டாக கிரேக்கு போயிடலாம் அப்படின்னு இந்த மேட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ரெஸ் நான் வந்து சித்ராஸ் வளசரவாக்கம்ல தான் வாங்கியிருந்தேன். எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டவங்களுக்காக இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கிச்சனுக்கு. இன்னும் கிச்சனில் கொஞ்சம் கச்சாமுச்சான் தான் இருக்குது. நான் வந்து அப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது முருங்கைக்கீரை, கடலைப்பருப்பு வடை, சுட சுட பொங்கல் இருக்குது, வெண்பொங்கல், அடுத்து சாம்பார் இருக்குது. சில பல பொருட்கள் நான் வந்து அப்பப்போ எடுத்து 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 வாஷ் பண்ண போட்டிருக்கேன். இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் மளிகை ஜாமான் பொருள் வந்து காலியாகுது அப்படின்னா கையோட அதை தேக்க போட்டு நல்லா ஊற வச்சு சோப் போட்டு தேய்ச்சிட்டு நல்லா காட்டன் துணி வச்சு ஒட்ட ஒட்ட தொடச்சி எடுத்துட்டு வெயிலில் நல்லா கொஞ்சம் நேரம் படுற மாதிரி காய வச்சதுக்கப்புறம் பொருட்களை கொட்டி வச்சிங்கன்னா பூச்சி வராது. ஏன்னா இந்த பொருள் நீங்கள் கொட்ட வைக்கக்கூடிய அந்த பொருள் வந்து அந்த அது துவரம்பருப்போ கடலைப்பருப்போ அது வந்து குவாலிட்டியாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். குவாலிட்டியாக இல்லைன்னா லைட்டாக நீங்கள் வெயிலில் காய வச்சு வைக்கலாம். இல்லைன்னா ரொம்ப மைல்டு ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வெறும் வானலில் ஒரு ரெண்டு மூணு வரி வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கொட்டிக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூச்சி வராது. நிறைய பேர் பூச்சி வராமல் இருக்க டிப்ஸ்லாம் கேட்குறீங்க. அதே மாதிரி துவரம்பருப்பு அரிசியெல்லாம் வந்து காஞ்ச மிளகா ரெண்டு வந்து கிள்ளி போட்டுடலாம், அதனாலையும் உங்களுக்கு பூச்சி வைக்காது. இதுவும் ஒரு டிப்ஸ். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. இதில் வந்து பால் பால் நேத்தி பால் கொஞ்சம் சூட் பண்ணி வச்சிருக்கேன், இன்னைய பால் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான். இது வந்து நான் சாம்பாருக்கு பருப்பு வச்ச பாத்திரம். நான் இப்போ கொஞ்ச நாளாக குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன், என்னால் இப்போ வடிக்க முடியலை அப்படின்றத நான் முன்னாடியே ரீசன் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து மத்தியானம் சாதம் வடிக்கும் போது சுட சுட வடிச்சிக்கலாம் அப்படின்னு இந்த குக்கர் அப்படியே வச்சுருக்கேன். நிறைய பாத்திரம் ஒழிச்சு போட வேண்டாம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், தினமும் கிளம்புற பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே நம்ம எல்லாருடைய குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுடைய கிளாஸஸ் தான் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறாங்க. அந்த வகையில் என்னுடைய சன் ஷர்வின் அண்ட் அக்கோட பையன் ராகேஷ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்கூலுடைய ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் அட்டன் பண்ணுறாங்க. நான் அக்கா வீட்டில் தங்கியிருந்த போது நான் போட்ட பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராகேஷ் எதுவும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் படிக்கிறான்னு சொல்கிறீங்களே, அது என்ன கிளாஸஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அதனால ராகேஷை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் ஆன்லைன் கிளாஸஸ் கொஞ்சம் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு படிக்க வச்சு அதை நான் உங்களுக்காகவே ஷூட் பண்ணி நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி கேட்டு எதிர்பார்த்து நான் மறந்து போன கண்டென்ட்டை இன்னைய பிளாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். சாரி, நான் ரொம்பவே டிலே பண்ணிட்டேன், இந்த கண்டென்ட் இருக்கிறதே நான் மறந்தே போயிட்டேன். இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு படிப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். யூஸ்வலாக எப்பவுமே எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்
டியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வெளில அனுப்பி வைப்போம். இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல இப்ப அதெல்லாம் சாத்தியமோ இல்ல முடியவோ இல்ல. ஆன்லைன்ல அப்ப குழந்தைங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் அஸ் அ நம்ம நினைப்போம். அஸ் அ பேரண்டா எல்லா விஷயத்திலுமே நமக்கு கிடைச்சதை நம்ம குழந்தைங்களுக்கு பெஸ்டா கிடைக்கணும்னு நினைப்போம். அதுவும் படிப்பு விஷயம்னு சொல்லும் போது இன்னமுமே பெஸ்டா தான் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா. என் அக்கா மாதிரியான மாமிஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு பெஸ்டா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்றேன். என்னுடைய அக்காவுடைய பையன் ராகேஷ் பைஜூஸ் கிளாஸஸ் தான் படிக்கிறான். ரொம்ப ஃபன்னா ஈஸியா ஜாலியா நாலேஜா அவன் கெயின் பண்றான். என் அக்கா கிட்ட நான் கேட்டிருந்தேன், நீ எதுக்கு பைஜூஸ் சூஸ் பண்ண, நீ சூஸ் பண்ணிருக்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு வாவ் ஃபேக்டர் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சோ அக்காவுடைய என்கிட்ட கன்வே பண்ண விஷயங்கள் அது மட்டும் இல்லாம நானும் ஆன்லைன்ல எல்லாம் பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். சோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைஜூஸ்ல இந்தியாலேயே பெஸ்ட் டீச்சர்ஸ் மூலியமா ஆன்லைன்ல இன்ட்ராக்டிவான கிளாஸஸ் கொடுக்குறாங்க. டைம் டேபிளின் படி வாரத்துல மூணு கிளாஸஸ் நடத்துறாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல என்ன டாபிக்ஸ் கிளாஸஸ் இப்போ கரண்டா போயிட்டு இருக்கோ அதே டாபிக்ல நம்மளுடைய பேட்சஸ் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும் பைஜூஸ்ல. சோ ஸ்கூல்ல படிக்கிற அதே டாபிக் பைஜூஸ்ல சேர்ந்து படிக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு, புரியறதுக்கு அண்ட் கன்ஃபியூஷன் இல்லாம இருப்பாங்க. சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால கிளாஸஸ் மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா நீங்க பயப்படாம அந்த வீக்கெண்ட்ல சண்டேஸ்ல நீங்க அதே கிளாஸஸ் ஸ்கெடியூல் பண்ணி படிச்சுக்க முடியும். அதே மாதிரி கிளாஸ்ல குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை பர்சனல் டீச்சர் மூலமா இன்ஸ்டன்டா அப்பவே தீர்த்துக்கலாம். கிளாஸ் நடந்துட்டே இருக்கும் போது இல்ல கிளாஸ் நடந்து முடிஞ்ச உடனே அப்பப்ப இருக்கக்கூடிய டவுட்ஸ் அப்பப்ப கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் எல்லா டாபிக்ஸ்லயும் ரொம்ப பிரைட்டா எல்லாம் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. சோ வீக்கா இருக்கிற அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்ல அவங்களுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அதை இன்னும் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாக்கா பர்சனலைஸ்டா எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் அந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு படிப்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பைஜூஸ் வந்து சூப்பரா கைடன்ஸ் கொடுக்குறாங்க. பைஜூஸ்ல நம்ம குழந்தைங்களுடைய மந்த்லி டீடைல்டு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அதை பார்த்து நம்ம குழந்தை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், இம்ப்ரூவ் ஆயிருக்கானா இல்லையா அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். பைஜூஸ்ல நம்மளோட குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டர் ஆகுறதுக்காக மந்த்லி டெஸ்ட் எல்லாம் கூட வைக்கிறாங்க. பைஜூஸ் ஆப்னே ஒரு தனியா ஆப்பும் இருக்குங்க. அதன் மூலியமா குழந்தைங்களுக்கு பர்டிகுலர் டாபிக்க திருப்பி திருப்பி படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கேயே என்கேஜிங் வீடியோ லெசன்ஸ் எல்லாம் இருக்குது. சோ அதை குழந்தைங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அக்கா வந்து வேலிட் பாயிண்ட்ஸா என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நான் ஒருவாடி கிராஸ் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். ஓவராலா பைஜூஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் என்ன கருத்து சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைஜூஸ்ல விஷுவலைசேஷன் மூலியமாவும் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி மூலியமாவும் குழந்தைங்களுக்கு சுப்பீரியர் டீச்சிங் கிடைக்குது, ஆல்சோ பெட்டர் என்கேஜ்மெண்ட்டும் கிடைக்குது. அதனால குழந்தைங்க எல்லாம் ஃபன்னா ஜாலியா படிச்சிடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி தெரியலங்க, பட் திருமணம் ஆயிடுச்சு அதுவும் குழந்தை வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒரு ஒரு தாய்மாரம் என்ன நினைப்பாங்க, குழந்தையுடைய படிப்பு குழந்தையோட முன்னேற்றத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அதை நோக்கி தான் நம்ம லைஃபே பயணிப்போம் கரெக்டுங்களா. சோ என் அக்கா மாதிரி இருக்கக்கூடிய மாமிஸ் உங்கள பல பேர் இருப்பீங்க. சோ உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணி இந்த விஷயங்களை உங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஏதோ நான் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயமோ அக்கா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். மேலும் இன்னும் நிறைய விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சோ காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுற வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் காமிக்கிறேன் வாங்க பாக்கலாம். சோ சுவாமி அறை வந்து அழகா இருக்கு இல்லைங்களா. இந்த சுவாமி அறைக்கு வந்து சில பொருட்கள்லாம் வந்து மாறி இருக்கு. ரெகுலரா நான் ஃபாலோ பண்றவங்க பார்க்கும்போது பூஜை அறையில சுவாமியும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் மாறி இருக்கிறாங்க. அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் சில இது மாறி இருக்கு. இந்த வெள்ளி பூஜை சாமானும் வெள்ளி பூஜை சாமான் மட்டும் எல்லாமே இந்த வெள்ளி மாதிரியே இருக்கக்கூடிய இந்த மணல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மனை இதெல்லாம் வெள்ளி கிடையாது. அதெல்லாம் என்னது எங்க வாங்கின அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் நான் வாங்கிட்டு இருந்தேன் நேத்து. ஸோ அந்த வெள்ளிக்கிழமை பிளாக் நேற்று பார்த்துருந்துருப்பீங்க, அதோடைய கண்டினியூஷன் வந்து நான் இப்போ கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அது பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைச்சிடும். வெள்ளிக்கிழமை பிளாகுடைய பார்ட் ஒன் பார்க்காதவங்க நேற்று பிளாக் போய் பாருங்கள், அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதோட உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். ஸோ ஃப்ரைடே விலாக் பார்த்தவங்களுக்கு இந்த கண்டினியூஷன் வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அக்கா ஜி மூணு பேரும் கிளம்பி நேராக டி நகரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் ஷோரூம், எலைட்டா எலிட்டா இப்போது எனக்கு அது தெரியல தான், கரெக்ட் பண்ணுங்கள் நான் தப்பாக சொல்லியிருந்தா. ஓகே ஃபைன், அங்கே வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பூஜை சாமான் வெள்ளி பூஜை சாமானெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக பார்வையாக வாங்கிக்கணும்னு எனக்கு ஆசை. நிறைய வாட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பூஜை அறையில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும் என் கனவு இருக்குது. நான் பூஜை அறை ஆர்கனைசேஷன் வீடியோலேயே பார்ட் 1 2 எதில் சொன்னது தெரியல, அதில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது மாதிரி மாற்றிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கிட்டு இருந்தோம். அண்ட் சில சுவாமியோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி தேய்ச்சி கண்ணெல்லாம் வந்து அப்படி தேஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு புது பொருளாக மாற்றிக்கலாம் அப்படின்னு மாற்றிக்கிறதுக்கு தான் அங்கே கடைக்கு போயிருந்தோம்.
அது அவரோட மாஸ்க்கு மேட்சிங் ட்ரெஸ்னா என் மாஸ்க்கு மேட்சிங் ட்ரெஸ். உங்கள் அண்ணன் என்னமோ வாங்கித்தரேன்னு கூப்பிட்டு வந்திருக்காரு, என்ன வாங்கித்தரேன்னு உங்கள் அண்ணனே கேளுங்க. உங்க அண்ணன் நல்லா நடிக்கிறாரு, தங்கச்சிக்கு முன்னாடி கேட்கறதெல்லாம் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இல்லை ஆக்சுவலி வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் நாங்கள் பிளான் பண்ணல, இருக்கிற பொருளை மாற்றிட்டு தான் வாங்கலான் இருந்தோம். கொலுசே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சலங்க கொலுசு, அப்புறம் செயின் செயினாக ஒரு நாலஞ்சு லேயர் செயின் இருக்க கொலுசு, அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு செட்டு கொலுசு வச்சுருந்தேன். அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது, பட் வச்சு வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பொருளுக்கு பொருளாக மாற்றுறதுனால இப்போ விலை அதிகமாக கம்மியாக அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்ன எடை பொருள் இருக்கோ அதுக்கு இடையே நம்ம பொருள் மாற்ற போகிறோம். பட் அந்த வேஸ்டேஜ்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும், பட் யூஸ் பண்ணாமல் உள்ளே கிடக்கிறதுக்கு ஒரு நல்ல பொருளாக வாங்கி யூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் யோசிச்சு மாற்றினோம். ஸோ நல்லா பெரிய விளக்கா அந்த விளக்கு ஏற்ற மாதிரி தட்டு. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கிரக பிரவேசத்துக்கு அன்னபூரணி கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய அன்னபூரணி, கண்ணு முகம்லாம் வந்து தேய்ச்சி தேய்ச்சி தேஞ்சிருச்சு. அதனால நம்ம வீட்டில் பிள்ளையாரும் மகாலட்சுமியும் இருக்கிறாங்க, அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதே ஈக்குவல் ஹைட்டில் நம்ம அன்னபூரணி கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம்னு அதுவுமே பார்த்தோம். ஸோ அன்னபூரணியும் தரையில் உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு பிளேட்டோ இல்லை கிண்ணமோ வச்சு அதில் அரிசிலாம் போட்டு தான் உட்கார வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட்டு, அப்புறம் இப்போ வந்து நான் மேலே கீழே ரெண்டாக பிரித்து ஆணிலாம் அடித்து படம் மாட்டிட்டேன், லாஸ்ட் வ்ளாகில் பார்த்துருந்துருப்பீங்க. அங்கே மேலேயும் வந்து அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன், அகல் விளக்கு குட்டியாக இல்லாமல் பாதம் வச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். சில கடைகள்லாம் நான் இந்த மாதிரி விளக்கு பார்க்கும்போது பாதம் வந்து குட்டியாக இருக்கும், அதனால் விளக்கு வந்து டக்குனு சாயறதுக்கு வாய்ப்புண்டு. நான் பார்த்துருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாதம் கெட்டியமாக பெருசாக இருந்தது, நல்லா கெட்டியமான பொருளாக தான் வாங்கியிருந்தேன். இப்போ ஒரு பை மாதிரி இருந்து அதில் சில பில்ஸ்லாம் பார்த்திங்க இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பொருள் நான் போட்டதுடைய வேல்யூவேஷன், ஒரு நாலஞ்சு பை நாங்கள் வச்சுருந்தேன், தனித்தனியாக வேல்யூவேஷன் போட்டு அதை வச்சுருந்தோம். ஸோ ஓல்டு கொடுத்துட்டு கொஞ்சோண்டு நாங்கள் கேஷ் கொடுக்குற மாதிரி இருந்தது, அப்படி போட்டுட்டு தான் நாங்கள் வாங்கணும். ஸோ இப்போ பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டோம், நானும் அக்கா உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நடு விளக்கு நம்ம ஏற்றுவோம் இல்லைங்களா, மெயின் கமாட்சி விளக்கு, அதை நான் கொண்டு போகலை, அங்கேயே ஓரமாக சைடில் வச்சுருப்பேன், நீங்கள் சுவாமியறையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கொண்டு போக வேணாம்னு அப்படியே வச்சுட்டோம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்னெல்லாம் மாற்றணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஊதுபத்தி ஏற்றுறது வந்து கீழே பாதம் இல்லாமல் தான் என்கிட்ட இருந்தது, அது சாஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சுவாமியறையில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லிட்டு இருந்தீங்க, பட் நான் வெயிட் பண்ணி இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன், அதுவும் பழைய பொருட்கள்லாம் போட்டுட்டு தான் மாற்றிருக்கேன். இப்போ பூஜை அறை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக மங்களகரமாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான் நான் சுவாமி அறையில் கொண்டு வரணும், குத்து விளக்கு குட்டி குட்டியாக தான் என்கிட்ட இருக்குது, பெரிய குத்து விளக்கு இல்லை. அந்த நடு விளக்கு பழைய காமாட்சி விளக்கு சொன்னேன் இல்லையா, அதையும் குத்து விளக்கையும் போட்டுட்டு அதுக்குன்னு காசு சேவிங்ஸ் பண்ணி வச்சு அப்புறமா ஃப்யூச்சரில் எப்போ எனக்கு காசு கிடைக்குதோ அப்போ நான் அதை ரெண்டுத்தையும் போட்டுட்டு பெரிய குத்து விளக்காக வாங்கிக்கணும்னு ஆசை. பார்க்கலாம் கடவுள் நமக்கு எப்போ டைம் கொடுக்குறாருன்னு தெரியல, அப்போ மாற்றிக்கலாம். வெள்ளிக்கிழமை விளாக் பார்ட் 1 பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் வாங்கின வெள்ளி பூஜை சாமாவுடைய வெயிட் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அக்கா, அதை நீங்கள் சொல்லவே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக நான் வந்து இதில் வெயிட் விவரங்கள் வந்து சொல்லியிருக்கேன். விலை விவரம் வந்து நான் சொல்லலை, ஏன்னா தங்கம் வெள்ளியோட விலை வந்து ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும், கிராம் கணக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பார்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வாங்கியிருக்கோம் வெள்ளித்தட்டு, இதோட கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 57.990 கிராம். பெரிய காமாட்சி விளக்கு வாங்கியிருக்கேன், இங்கே பாருங்கள் என் கையை விட ஹைட்டாக இருக்குது, நல்லா நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது விளக்கு. விளக்குடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 159 கிராம். இந்த மாதிரி காமாட்சி விளக்குலாம் வாங்கும்போது அம்மன் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அம்மன் இருக்கிற மாதிரி வாங்க, இது போலாக இருக்கிற மாதிரி வாங்காதீங்க, பின்னாலேயும் அம்மன் இருக்கட்டும், இங்கேயும் போட்டு வச்சு கும்பிடலாம், ரெண்டு டைப்லேயும் இருக்குது, உங்கள் வீட்டு வழக்கம் என்னவோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஓவல் தட்டு வாங்கியிருக்கோம், நம்ம வீட்டில் மகாலட்சுமி இருக்காங்கள்ல அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு. கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 43.700. இதுலேயே இன்னொரு பிளேட் வாங்கியிருக்கோம், 41.900 கிராம்ஸ். இது இன்னொரு பிளேட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபூரணிக்கு. ஸோ இந்த தட்டில் வைக்கும் நல்லா குழியாக இருக்குது, நாங்கள் ஒரு ரூபா காசும் அரிசியும் போட்டு அரிசிக்கு மேலே தான் அன்னபூரணியை உட்கார வைப்போம், ஸோ அதுக்கு இது வாட்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் இதே சைஸில் இதே ஷேப்பில் தான் அடி வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தான் இருப்பாங்க, அதனால் அதுக்கு கரெக்டாக இதே பிளேட் கரெக்டாக இருக்கும்னு இந்த பிளேட்டும் வாங்கியிருக்கேன். அன்னபூர்ணியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 67.960 கிராம்ஸ்.
இந்த மாதிரி பிளேட் வாங்கியிருக்கேன். பிள்ளையருக்கும் ஓவல் ஷேப் தான் பார்த்தேன், ஓவல் ஷேப் கிடைக்கல. ஸோ பிள்ளையரை வந்து ரவுண்டாக அந்த மாதிரி உட்கார வைக்கலாம், அந்த மாதிரி குழியாக இருந்தால் அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இத்தனை நாள் நான் கவரில் தான் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து கவரில் போட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வீட்லேயுமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு இத்தனை நாள் வந்து கொஞ்சம் நடுவில் யூட்ரஸ் இஷ்யூஸ் அது இது இருந்தனால என்னால் எல்லாத்தையுமே தேய்க்க முடியல, நான் கவரில் வச்சுருந்தேன். இனிமேல் கவர்லாம் பிரிச்சுட்டு வார வாரம் அம்பாலெலாம் தேய்ச்சி சிலையெல்லாம் தேய்ச்சி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அப்போ வந்து அபிஷேக ஆராதனைலாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழியான பிளேட்டாக இருந்தால் பிளேட்டில் உட்காத்தி வச்சு பிள்ளையாருக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம், அதுக்காக இந்த மாதிரி பிளேட் வாங்கியிருக்கேன். இந்த பிளேட்டுடைய கிராம் பார்த்தீங்கன்னா 51.800 கிராம். அப்புறம் இந்த மாதிரி சைடில் ஏற்றி வைக்கிறதுக்கு, இப்போ மேடை மேலே சாமியை வந்து நம்ம ஆணி அடித்து மாட்டிட்டோம், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. கீழே ஒரு காமாட்சி விளக்கும் ரெண்டு குத்து விளக்கும் ஏற்றிடுவேன். மேலே அந்த குட்டி மேடை இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஏற்றுறதுக்கு ரெண்டு அகல் விளக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ கெட்டியமாக வாங்கிடு அப்படின்னாரு ஜி தான். ஜி மட்டும் எப்போவுமே இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள்லாம் வாங்கும்போது நல்லா கெட்டியமாக வாங்கிடு, வாரம் வாரம் நீ வியாழக்கிழமை தேய்க்கிற வளைஞ்சு போயிட்டு சும்மா சும்மா மாற்ற முடியாது, வாங்குறதே வாங்குற பெருசாக நல்லா கெட்டியமாக பார்வையாக பார்த்து வாங்கிடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் தான் எல்லாமே கொஞ்சம் பெருசாக வாங்கிடு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த அகல் விளக்கு ஒன்றுத்துடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 42.450 கிராம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதே தான் கிட்டத்தட்ட, இது வந்து 43.530 கிராம். அடுத்தது நம்ம வீட்டில் வந்து நெய் தீபம் காட்டுறது தான் நம்மகிட்ட இருந்துச்சு. அம்மா என் கல்யாணத்துக்கு கொடுத்தது நெய் தீபம் காட்டுறது தான். பட் எனக்கு வந்து சூடம் ஏற்றுறது வந்து ரொம்ப பிடிக்கும். சூடம் ஏற்றுறது வந்து இத்தனை நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பித்தளையில் பெருசாக தூபக்கால் வச்சுருந்துருப்பேன். பட் வெளியில் வந்து சூடம் ஏற்றுறது என்கிட்ட கிடையாது. என் குழந்தெல்லாம் தீபாரத்தனை காட்டுவான், ஜியும் குழந்தையும் சேர்ந்து காட்டுவாங்க. சூடு பிடிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இங்கே எரியும் போது குழந்தைங்களுக்கு சூடு படாது, சின்னதாக வாங்கினா சூடு படும், அதனால நல்லா பெருசாகவே வாங்கிடு அப்படின்னு சொன்னார். ஸோ தட் நம்ம தீபாரத்தனை காட்டும் போது வீடு ஃபுல்லாக தீபாரத்தனை காட்டுவோம் வெள்ளிக்கிழமையில் நாங்கள், அப்போ வந்து சூடு படாமல் இருக்கிறதுக்காக நல்லா பெருசாக வாங்கிடுன்னு சொன்னார். இந்த மாதிரி உட்டன் ஃபினிஷில் வருது, ஸோ தட் நல்லா சூடு தாங்கும், கையெல்லாம் சூடு படாது. 52.400 கிராம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஊதுவத்தி ஸ்டாண்ட். நம்ம வீட்டில் இருந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி பாதம் வைக்காமல் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும், அது ஊதுவத்தி வைக்கும் போதெல்லாம் கீழே கொட்டிக்கும். அதனால நான் வந்து ஒரு பிளேட் மாதிரி ஒரு டைப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், நான் ஏற்கனவே நிறையா வ்ளாகில் சொல்லியிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்று வெள்ளியோ இல்லை பித்தளையோ தான் யூஸ் பண்ணணும், நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து மாற்றணும்னு வெயிட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு நாள் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த வாட்டி வந்து ஊதுவத்திலாம் வச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இது இந்த மாதிரி பாதத்தோடு இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்குது. அங்கே வந்து 5 ஊதுவத்தியும் வச்சு காமிச்சாங்க, கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது, சாயெல்லாம் இல்லை. இதனுடைய கிராம் வந்து பார்த்திங்கன்னா 32.460 கிராம் இருக்குது. இந்த வெள்ளி பூஜை சாமான் எல்லாமே டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை எலிட் ஷோரூம் இருக்கு இல்லைங்களா, அந்த எலிட்டில் தான் வாங்கினது. இந்த மனம் ஒன்று வாங்கியிருக்கோம், 328 ரூபாய். விளக்கு வந்து அழகாக இந்த மாதிரி மன மேலே வைக்கலாம் தான் இந்த மனம் வாங்கியிருக்கோம். இந்த மனம்லாம் வெள்ளி கிடையாது, 328 ரூபான்னு பார்த்துருப்பீங்க. இந்த மனம் எல்லாமே நான் இப்போ காட்டுறது பாடி சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான். அன்னபூரணி, மகாலட்சுமி, பிள்ளையார், இந்த மாதிரி மூணு சிலை நம்ம மட்டும் இருக்குது. மூணு சிலையும் நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக வைக்கிறதுக்காக இந்த மூணு மனம் வாங்கியிருக்கோம். இதனுடைய விலை 97 நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இது மாதிரி வாங்கியிருக்கேன், இதில் மொத்தம் 4 வாங்கியிருக்கேன். அகல் விளக்கு வைக்கிறதுக்கும் 2, அடுத்தது எங்கள் நம்ம வீட்டில் இருக்க குத்து விளக்கு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி 2 வாங்கியிருக்கேன், மொத்தம் 4 வாங்கியிருக்கேன். சாட்டர்டே விலாக் கண்டினியூ ஆகுது. ஸோ மதியானத்துக்காக நான் வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மார்னிங் பொங்கலுக்கு வந்து நான் சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ பொங்கலுக்கு சாம்பார் வச்சதே அப்படியே இருக்குது, மதியானம் அதை தான் வச்சுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு மட்டும் செய்யலாம் அப்படின்ட்டு, உருளைக்கிழங்கு வறுவலே இப்போ பார்த்தாலும் செய்கிறமே கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நானாக யோசித்து இந்த மூளையை கசக்கி பிழிஞ்சு சிந்திச்சு ஒரு ரெசிபி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பார்க்கலாம் என்ன ரெசிபின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் சமைக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே அங்கே கபு கபு கபுன்னு எண்ணெய் வந்து சுற்றுச்சு. தீஞ்சிற போது கார்த்தி வேணாம் டக் டக்குன்னு வேலையை முடிய அப்படின்னு கொஞ்சம் டயர்டாயிட்டேன். நான் டயர்ட்னஸ் கொஞ்சோண்டு இருக்குது, ரொம்ப சோகமாக அந்த உருளைக்கிழங்கு நான் வதக்கிட்டு இருக்கேன். இது கார்த்திகா மாதிரியே இல்லையே, எங்கே போச்சு இவனுடைய எனர்ஜி அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் நான் வந்து எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் நான் சாம்பார் சூடு பண்ணிவிட்டு இந்த பக்கம் நான் உருளைக்கிழங்கு பண்ணிகிட்ருக்கேன். சாதம் வந்து ஆல்ரெடி வச்சாச்சு, இது வந்து சாம்பார் வந்து சூடு பண்ணிட்டுருக்கேன், சூடாக சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து உருளைக்கிழங்கு, முட்டை, மிளகு பரட்டல் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி, சேர்ந்தா இப்படி இருக்குது. இது மாதிரி ஒரு ரெசிபி இருக்காங்களா எனக்கு தெரியாது, நானாக ட்ரை பண்ணுறேன், சும்மா இப்போ அந்த ஸ்பாட் தோணுச்சு. இந்த சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா வந்து இந்த சைஸ் பச்சை மிளகா நடுவில் நீட்டாக கீறிட்டு அதை மூணாக ஸ்லிப் பண்ணி வச்சுருந்தேன். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இந்த ஸ்லிப் பண்ணி வச்ச பச்சை மிளகா, அந்த காரமே நல்லா சுள்ளுன்னு இருக்கும், அது மட்டும் பத்தாதுன்ட்டு அந்த ஒரு உருளைக்கிழங்கு பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கி ஒரு 95% வெந்து வதங்கி வரும் பாருங்கள், அந்த நேரத்தில் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். அதுக்கடுத்து என்னன்னு நான் சொல்லுவேன், இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஈஸியாக சீக்கிரம் வேகணும் அப்படின்றதுனால, வதங்கி வரணுன்றதுனால
உப்பு வந்து இப்பவே சேர்த்துறேன். சூப்பரா உருளைக்கிழங்கு அழகா வெந்து வந்திருக்கு பாருங்க, லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த நேரத்துல நம்ம முட்டை ஆட் பண்ணலாம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி தயாரா வச்சீங்கன்னா இந்த சாம்பார் சூடு பண்ற அந்த கேப்ல இது செஞ்சிடலாம். இன்னும் கரெக்டா 1 minute. அடுத்து முட்டையை போட்டு மிளகு தூள் போட்டு இறக்க வேண்டியதுதான். பொரியல செய்யும் போது முட்டை அப்படினா குறைவா தான் ஆயிரும். இதுல வெங்காயம்லாம் நம்ம போடல. நார்மல் முட்டை பொடி மாஸ்க்கு நம்ம வெங்காயம் போடுவோம், அதுக்கு பதிலாக நான் இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அவ்வளவுதான், அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி டைரெக்டாக நான் முட்டையெல்லாம் ஆட் பண்ணும்போது சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, அக்கா முட்டை வந்து கெட்டு போயிருந்தா என்னக்கா பண்ணுவீங்க, டைரெக்டாக ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. முன்னாடியே தண்ணியை ஒரு கிண்ணத்தில் நீங்கள் ஃபில் பண்ணி அதில் வந்து முட்டையை போட்டு பார்த்தீங்கன்னா மேலே மிதந்து வந்துச்சுன்னா அது கெட்டு போன முட்டைன்னு அர்த்தம். அது அடியிலேயே சூப்பராக நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சூப்பரான அழுகாத நல்ல முட்டைன்னு அர்த்தம். இது ஒரு டிப்ஸ் வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள். மிளகுத்தூள் காரம் தான் இருக்குது, நல்லா நிறைய மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு மிளகுத்தூள் போட்டாச்சு. ரொம்ப ரப்பர் மாதிரி நம்ம ஆக்கிடக்கூடாது, ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. லைட்டாக அந்த முட்டையோட சாஃப்ட்னஸ் இருக்கணும், அந்த உருளைக்கிழங்குடைய க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அவ்வளோதான், அழகாக வெந்து வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இதுவும் தயாராகிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இதுவும் கலப்புல கலப்புலன்னு கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ சாம்பார் சூடாகிற அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ரெசிபி செஞ்சிட்டோம். என்ன, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வைக்க மாட்டோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் அவ்வளோதான். ஸோ டக்குன்னு இதெல்லாம் நான் ஒழிச்சு போட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே எங்கெங்கே பொருளை எங்கெங்கே வைக்கணுமோ அதை வச்சுட்டுனா சுறுசுறு போய் சாப்பிட்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சு வேலை அவ்வளோ வேலை இருந்துச்சு. 2-3 பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, இந்த மற்ற வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணி அதையுமே எங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கும் வந்து சரி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ஸ்லேருந்து என் பட்ஜெட்குள்ள ப்ராடக்ட் தேடணும். நான் பட்ஜெட் யோசிக்கிறது வந்து உங்களுக்கும் அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும். அந்த பட்ஜெட்குள்ளே இருக்கக்கூடிய பொருளில் எனக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்கணும், கிளாத் நல்லா இருக்கணும், மெட்டீரியல் நல்லா இருக்கணும், ரிவ்யூ நல்லா இருக்கணும், ரேட்டிங் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணணும். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு 3000 ட்ரெஸ் எடுத்துட முடியாது. 3000 ஒரு 4 ட்ரெஸ் 6 ட்ரெஸ்ஸாக எடுத்தால் தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ன்றதை விட உங்களுக்கு நான் வாங்கக்கூடிய ரிவ்யூ பண்ணுறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி உட்காந்து ப்ராடக்ட்ஸ் தான் நான் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை நான் வந்து ரிவ்யூக்காக சில ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு அடுத்த வாரத்தில் வரக்கூடிய ரிவ்யூ வீடியோக்கு எதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், வீடியோஸ்க்கு தனித்தனியாக ப்ராடக்ட்ஸ் பிரிக்கணும்னு செட்டு செட்டாக ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம 1, 2, 3, 4 அது மாதிரி பேக்ஸ்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 2 வீடியோ 3 வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் தனித்தனியாக நான் பிரித்து எடுத்து வச்சேன். ஸோ வந்த பார்சலை பிரித்து பார்த்து எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா, நான் ஆர்டர் போட்டது 15 டேஸ்க்கு முன்னாடி இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு இப்போ வந்து சேர்ந்துருக்கு. நான் வீடியோ ஷூட் பண்ணுறது இன்னைக்கு ஷூட் பண்ணுறேன், நாளைக்கு வீடியோ வருதுன்னா நான் இன்னைக்கு தான் ஷூட் பண்ண முடியும். நாளைக்கு வர வீடியோவில் நான் உங்களுக்கு வீடியோ வந்து லைக் பண்ணுற அன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டாக்ல இருக்கா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை பேக்கேஜிங் பிரிச்சதுலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் குப்பை இருக்குது பாருங்க. ஸோ அந்த குப்பையெல்லாம் எடுத்து வாரி கொண்டு போய் போட்டுட்டு இதெல்லாம் அந்தந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு இது ஃபுல்லாக 2 இடி துணி துவைச்சி வச்சுருக்கேன். இப்படி உட்காந்தபடியே பொறுமையாக பாட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டே உட்காந்து மடிச்சு வச்சுட போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என் வ்ளாக் முடிஞ்சது. ஏன் நான் இவ்வளோ டயர்டாக இருக்கேன் எனக்கே தெரியல, என் ஃபேஸை பார்க்கும்போது அச்சச்சோ டுவைன்னு இருக்கே கார்த்திகா அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். எனிவே நான் ரொம்ப ஹாப்பி நோட்டோட தான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் தூங்கி ரெஸ்ட் எடுத்து மறுநாள் ஆனால் சண்டே அன்றைக்கி ஜாலியாக தான் இருந்தேன் அப்படின்ற நோட்டோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.